வெல்கம் பேக் வியூவர்ஸ். சர்தார் பட விழாவில் மாசாக பேசிய கார்த்தி, இதை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார்த்தியின் தனது கதை தேர்வில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறார். இவரது படங்கள் அனைத்தும் வித்தியாசமான ஜானர்களில் வெளியாகி ரசிகர்களை தொடர்ந்து கவர்ந்து வருகின்றன. அந்த வகையில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியான கைதி படம் கார்த்திக்கு நல்ல விமர்சனங்களை பெற்று தந்தது. லோகேஷ் யூனிவர்ஸில் இணைந்துள்ள இந்த படம் சமீபத்தில் வெளியான விக்ரம் படத்திலும் மாஸ் காட்டியது. இந்த படத்தில் கார்த்தியை பார்க்க முடியவில்லை என்ற போதிலும் அவரது மகள் மற்றும் கார்த்தியின் வாய்ஸை கேட்க முடிந்தது. கைதி படத்தின் அடுத்த பாகம் குறித்த அறிவிப்பு முன்னதாகவே வெளியாகியுள்ளது. அது மட்டுமின்றி தன்னுடைய பட ப்ரொமோஷனுக்கு கூட அஜித் கலந்து கொள்ளாதது ஏன் என்ற குழப்பம் ரசிகர்கள் மத்தியில் இருந்து வருகிறது. அஜித் கிட்டத்தட்ட 4 மொழிகள் சர்வ சாதாரணமாக பேசக்கூடியவராம். அதாவது தமிழ், மலையாளம், இங்கிலீஷ் ஹிந்தி போன்ற மொழிகள் அஜித்துக்கு தெரியுமாம். ஆரம்பத்தில் பத்திரிகையாளர்களிடம் அஜித் நண்பர்கள் போல பழகுவாராம். அவர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் சற்றென்று பதில் சொல்வாராம். அது மட்டுமின்றி தன்னுடைய படத்திற்கு படம் பத்திரிகையாளரை தானே அழைத்து பேட்டி கொடுத்தார். அப்போது தேவையில்லாமல் நிறைய பேட்டி கொடுத்து வந்துள்ளார். அதை பத்திரிகையாளர்கள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு தவறாக எழுதியுள்ளனர். தொடர்ந்து அஜித்தின் பேச்சு பத்திரிகையாளர்களுக்கு தீனி போட்டது போல் இருந்துள்ளது. இதையெல்லாம் பார்த்த ரஜினி வளரும் நடிகர் என யோசித்து அஜித்துக்கு போன் செய்து அறிவுரை கூறியுள்ளார். அதிலிருந்து ரஜினியின் பேச்சை கேட்டு அஜித் வேறொரு ரூபமாய் மாறிவிட்டார். அதாவது தனது சொந்த வாழ்க்கையை மிகவும் ரகசியமாக வைத்துக் கொள்வார். அதே போல் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாத அஜித் பிரபலங்களின் துக்க நிகழ்வில் கண்டிப்பாக கலந்து கொள்வார். இவ்வாறு நட்பை சரி செய்து இன்று வரை தனக்கான கோட்டில் அஜித் பயணித்து வருகிறார். இவ்வளவு நாள் நம்ம அஜித் சாரு ஏன் இந்த மாதிரி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும். சோ அந்த கேள்விக்கான விடை இப்ப தெரிஞ்சிருச்சுங்களாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தைய ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஏகே சார் இப்படி நடந்துட்டு இருக்கிறாரு இது வரைக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்போதான் நம்மளுடைய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ காய்ஸ். விஜயின் தளபதி படத்தை தொடர்ந்து கைதி 2 படம்தான் உருவாகும் என்று முன்னதாக கார்த்தி ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இதனிடையே கார்த்தியின் விருமன், பொன்னியின் செல்வன் என அடுத்தடுத்த வெற்றி படங்கள் வெளியாகி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த படங்கள் அடுத்தடுத்த மாதங்களில் வெளியான நிலையில் 3 மாதங்களில் கார்த்தியின் 3வது படமான சர்தார் வெளியாக உள்ளது. இந்த படத்தில் இரட்டை வேடங்களில் கார்த்தி நடித்துள்ளார். வயதான கேரக்டர் மற்றும் காவல்துறை அதிகாரி என வித்தியாசம் காட்டியுள்ளார் கார்த்தி. இந்த படம் வெளியாக இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் இன்றைய தினம் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. இதையொட்டி நடைபெற்ற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் பேசிய கார்த்தி, ஒவ்வொரு நடிகருக்கும் தங்களுடைய கெரியரில் பல கெட்டப்புகளில் நடிக்கும் வாய்ப்பு என்பது கண்டிப்பாக நிகழும் என்று தெரிவித்துள்ளார். அந்த வகையில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் போன்றவர்கள் இது போன்ற பல கெட்டப்களை ஒரே படத்தில் போட்டு நடித்துள்ளார்கள் என்று கார்த்தி தெரிவித்துள்ளார். தன்னுடைய அண்ணன் சூர்யாவும் அயன் படத்தில் அதுபோல பல கெட்டப்புகளில் நடித்துள்ளதாகவும் அதுபோல தனக்கு சர்தார் படம் அமைந்துள்ளதாகவும் கார்த்தி தெரிவித்துள்ளார். படம் வெளியாக இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் படம் வெற்றி பெற்று கார்த்திக்கு ஹாட்ரிக் வெற்றியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாங்க, ஒரு கேரக்டர்ல சும்மா வெளுத்து வெளாசுறாரு, அப்போ 3 கேரக்டர்னா சொல்லவா வேணும். நம்ம கார்த்திக்கு கண்டிப்பா இந்த படம் சூப்பர் டூப்பா ஹிட்டா அமையுங்க. பார்க்கலாம். வாரிசு சாதனைகளை ஓரங்கட்டி புதிய சாதனை படைக்கும் துணிவு. தமிழ் திரையுலகில் டாப் நடிகர்களாக இருக்கும் விஜய், அஜித்துக்கு ஏராளமான ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறது. சொல்ல போனால் சோசியல் மீடியாவில் இவர்களின் ரசிகர்களுக்கு எந்த நடிகர் பெரியவர் என எப்போதும் காரசாரமான வாக்குவாதம் சண்டைகளும் பற்றி எரியும். இருவரின் படங்களும் தனித்தனியாக வெளியானாலே சோசியல் மீடியா ரணகலமாக இருக்கும். இதில் ஒரே நாளில் இவர்களின் படங்கள் மோதினால் சொல்லவா வேணும். அப்படி ஒரு விஷயம்தான் தற்போது 8 வருடங்கள் கழித்து நடக்க இருக்கிறது. இதற்கு முன்பு எத்தனையோ முறை விஜய், அஜித் இருவரின் படங்களும் ஒரே நாளில் நேருக்கு நேர் மோதி
கூறி இருக்கிறது. ஆனால் கடந்த 8 வருடங்களாக இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. கடைசியாக 2014 ஜனவரி மாதம் இவர்களின் படங்கள் நேருக்கு நேர் மோதியது. அந்த வகையில் விஜயின் ஜில்லா திரைப்படமும் அஜித்தின் வீரம் திரைப்படமும் ஒரே நாளில் வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கலெக்ஷனை பொறுத்தவரை வீரம் திரைப்படம் தான் முன்னணியில் இருந்தது. அதன் பிறகு இருவரின் திரைப்படங்களும் மோதாத நிலையில் தற்போது அஜித் தான் வாரிசு திரைப்படம் வெளியாகும் அதே நாளில் துணிவு திரைப்படத்தையும் வெளியிட வற்புறுத்தி இருக்கிறார். தற்போது வாரிசு திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் விஜய் அதை பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டு இருக்கிறார். அதே போன்று அஜித் நடிக்கும் துணிவு படத்தின் படப்பிடிப்பும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல மாதங்களுக்கு முன்பு ஆரம்பித்த இந்த படத்தின் ஷூட்டிங் இன்னும் முடியாமல் இருக்கின்றது. அதனால் இப்படம் பொங்கலுக்கு வெளிவருவது கஷ்டம் என்றே பலரும் கூறி வந்தனர். இந்நிலையில்தான் அஜித் இப்படத்தை பொங்கலுக்கு வெளியிட்டே ஆக வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். ஏனென்றால் பாக்ஸ் ஆபீஸ் நிலவரத்தை பொறுத்தவரையில் விஜயும் அஜித்தும் தான் முதலிடத்தில் இருக்கிறார். அதை இந்த முறை உடைத்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே அஜித் இவ்வளவு தீவிரம் காட்டுகிறார் என்றும் திரையுலகில் கூறி வருகின்றனர். துணிவு பாக்ஸ் ஆபீஸில் புதிய சரித்திரம் படைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாங்க, எப்படியா இருந்தாலும் துணிவு கண்டிப்பா அமோக வெற்றிய பெறும்ன்றது கன்ஃபார்ம்ங்க. ஆனா வாரிசு படமும் கூட சேர்ந்து வருது. சோ விஜய் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் ஒரு ரணகலம் நடக்கிறது கன்ஃபார்ம் தான். இந்த பொங்கலுக்கு எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய ஒபினியன் இருக்கலாம், கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிடுங்க. அப்பதான் நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.